வேற வேற லெவல்னா வேற லெவல்னா bro bro சும்மா சொல்றேன் ஃபர்ஸ்ட் மாஸ்னா செகண்ட் ஆப் எவன் கேக்குறானே பிஹேவ் பண்ணா அடிச்சு போடுனா பேசுறான் bro நான் மாஸ்னா இவன் சொல்வான் பீஸ் 2 னு மைரோ லொட்டல்லாம் சொல்வான் அதெல்லாம் கிடையாது எஃபோர்ட் சூப்பரா போட்டுருக்காரு தலசமா வேற லெவல் கிளாஸ்னா அது நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஆச்சு செகண்ட் ஹாப் ரொம்ப மொக்க bro தூக்கம் வந்துச்சு வேற லெவல் தலைவன் இது போல படுதா தலைவன் எதிரமா வரது இல்ல வேற லெவல் ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா செகண்ட் ஹாப் வரும் அப்படிலாம் இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் வந்து தலைக்காக எடுத்திருக்காப்புல செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டோரியே மியூச்சுவல் ஃபண்டு தான் ஸ்டோரியே பட் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் கட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபை படமாக விட்டுருந்தா உண்மையிலே இது நல்ல படம் டைரக்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 2020 ஃபஸ்ட்டு பிளாக்பஸ்டர் இல்லை இல்லை படம் வந்து இவங்க சொன்ன வேற மாதிரிலாம் இல்லை டைரக்ட் டைரக்டர் கிட்ட படத்தை குத்துருந்தா ரியலாகவே வந்து படம் வந்து 100% நல்ல படமாக இருந்திருக்கும் இது வந்து படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ரொம்ப ஆக்ஷனாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் தலைக்கான படம் செகண்ட் ஹாஃப் டைரக்டருக்கான படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இந்த மணிஷ் மாதிரியோ இந்த மாதிரி வந்து ஓவராக வந்து என்ன சொல்கிறது இந்த செட்டு மாதிரி போட்டிருக்காங்க எல்லாமே வந்து செட்டு மாதிரி தான் போட்டிருக்காங்க பார்க்கும்போதே ஒரு இரிட்டேட்டாக இருந்தது நடாது ஃபஸ்ட் ஹாஃப்ன்றது ரொம்ப முக்கியமாக இருந்தது செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி படம் வந்து நல்ல ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போயிருக்கு நல்லா தான் இருக்கு நான் ஒரு வெறி பிடிச்ச அஜித் ஃபேனு ஆனால் தூக்கம் வருது பஸ் வினோத்து பெஸ்ட்டு கொடுத்துருக்குறாரு எல்லா விதத்துமே வினோத் வந்து நல்லா பண்ணிக்கிறாப்ல ஆனால் இது அஜித்தோட படம் இல்லை அஜித் ஃபேனுக்கான படம் இது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவல் ஃபர்ஸ்ட் ஆஃப் அஜித் சார் பிரசன்ஸ் மாசின் வேற லெவல் ஃபர்ஸ்ட் ஆஃப் தெரிஞ்சு விட்டேன் செகண்ட் ஆஃப் ஃபுல் இன்ஃபர்மேஷன் செகண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாலும் செகண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருந்தாலுமே கிளைமேக்ஸ் எல்லாமே அஜித் சார் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க அஜித் சார் படம் தரமாக இருக்கு தலைவா இந்த பொங்கல் தலை பொங்கல் நம்பர் ஒன் நம்பர் டூல பாப்பா விளையாட சூப்பர் சார் சொல்லிடுச்சு எப்பயுமே விட ஆல்வேஸ் வேற வேற லெவல்னா வேற லெவல்னா bro bro சும்மா சொல்றேன் ஃபர்ஸ்ட் மாஸ்னா செகண்ட் ஹாப் எவன் கேக்குறானே பிஹேவ் பண்ணா அடிச்சு போடுனா பேசுறான் bro நான் மாஸ்னா இவன் சொல்வான் பீஸ் 2 னு மைரோ லொட்டல்லாம் சொல்வான் அதெல்லாம் கிடையாது எஃபோர்ட் சூப்பரா போட்டுருக்காரு தலசமா வேற லெவல் கிளாஸ்னா அது நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஆச்சு செகண்ட் ஹாப் ரொம்ப மொக்க bro தூக்கம் வந்துச்சு ரொம்ப மொக்க bro ஒரே பேங்க்லயே பீஸ் மாதிரி தான் bro இருந்துச்சு இதுவரை ஒண்ணுமே இல்ல தலைக்காக வேற லெவலான ரிதம் ஆஃப் தலையை நீங்க பார்க்கலாம் வேற லெவல் கிளாஸா இருக்காரு சூப்பரா இருக்காரு செம்மையா இருக்காரு தலை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப கூலா ஆக்ட் பண்ணியிருக்காரு எக்ஸலண்டா இருக்கு விஷுவல்லாம் பார்க்க ரொம்ப அருமையா இருக்கு படம் வந்து வேற லெவல் சுமார் ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொரு டைம்லயும் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து பேங்க்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து உருவுற ஒவ்வொரு பைசாவும் நம்மளோட பைசாவை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கிளியரா கட்டா சொல்றாங்க மணிஷ் வேணுமா இருக்கு ஃபைட் சீன் வேணுமா எல்லாமே இருக்கு கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுறாங்க மற்றபடி படம் மாசா இருக்கு போட் 700/1 போட் 10 போட்டு சுடுது ப்ரோ ஒரு போட்டு வந்து டிருன்றாங்க அது மட்டும் குறைஞ்சாங்கன்னா படம் அது கிளைமேக்ஸ் சொல்றான் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் ஆனால் படம் தரம் தலை ஓகே படம் தரம் படம் வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ உண்மையாக சொல்லணும்னா டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அஜித் படம் நம்ம ஒரு ஃபேன் பாயாக என்ஜாய் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நம்ம என்டர்டெய்னரு நல்லா சிரிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவரை ரசிக்கலாம் பட் செகண்ட் ஆஃப் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு தேவையான மெசேஜ் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ வலிமையில் என்ன டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தாரோ அதே டிசப்பாயின்மெண்ட் தான் எல்லோரும் சொல்லுவாங்க பணத்தை சேமிக்கலாம் எல்லாருக்குமே பணம் சேமிக்கணும் தான்
படம் சேமிக்கலாம் இன்னைக்கு 1000 ரூபாய் குத்து 2000 ரூபாய் குத்து இருக்க மாட்டோம். படம் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், நல்ல மெசேஜ் அதுதான் ப்ரோ. இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பணம் நமக்கு எப்படி சேமிக்கணும் நமக்கு தெரியும், அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருக்காங்க. நம்ம பழைய அஜித்தை நம்ம இன்னும் பார்க்கல, அதை ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம நல்லா பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம், பட் ஆனால் அதை எடுக்கல. இன்னும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இல்லை கதை நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் கதை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வரணும். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபேன் பாயாக நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணும். செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்பெக்டேஷன் டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. எச் வினோத் வந்து நாங்கள் இன்னும் எவ்வளோ எதிர்பார்த்தோம் அது கொடுக்கவே இல்லை. ஓப்பனாக சொல்லணுன்னா தலையை நீங்கள் ரொம்ப அசிக்கலாம், அஜித்தை ஏகேவை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், பட் ஆனால் எச்சத்து நின்று நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். வலிமையில் என்ன டிசப்பாயின்மெண்ட் அதே தான். ஓ வாரிசு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், அஜித் வேண்டாம் இருந்தாலும் சொல்கிறேன் நல்லாயிருக்கு. பாருங்க அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃப் என்ஜாய் பண்ணுங்கள், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்ல மெசேஜ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, படம் பார்த்துட்டு போங்க, நல்லா தான் இருக்குது. ஒன்ஸ் வாட்ச் அபோது தான் தலைஃபேனாக சொல்கிறேன். ஓவராலாக படம் வந்து மெசேஜ் தான் வந்து, டு பி எக்ஸ்பெக்டேஷன் கம்மி தான். என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து இசை தலை ஷோ அவ்வளோதான். டு பி ஏ மெசேஜாக பார்க்கும்போது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் கிட்ட டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து வேகமாக போச்சு, அஜித்குமார் இருந்தார் அவர் தான் வந்து பிடிச்சி இழுத்துட்டு இருந்தார். செகண்ட் ஹாஃபில் வந்து பாட்டு வந்தோடனே படம் வந்து லைட்டாக ஸ்லோவாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆக்ஷன் சீன் கொண்டு வந்தாங்க, அப்புறம் வந்து சில நான்சிங் சீன்ஸு, அப்புறம் வந்து புல்லெட்டு பட்டால் சாகாமல் இருக்கிறது, ஏன்னா அவ்வளோ பெரிய புல்லெட்டு பட்டு சாகாமல் இருக்கிறவனே நம்பாத மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். அதே மாதிரி படத்தை வந்து என்ன ப்ளஸ்னா அஜித்குமார் தான் வந்து படத்தை இழுக்கிறாரு, மற்றபடி ஹெச் வினோதோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால வந்து படம் லைட்டாக கொஞ்சம் கீழே இருக்குது. ஆனால் படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 65 மார்க்ஸ் படம் வந்து ஆவரேஜ் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். அஜித் ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நீங்கள் குறைய சொல்ல மாட்டீங்க, நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லேகு, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக நடிக்குது, ஹெச் வினோத் எடுத்த படம் மாதிரி இல்லை. கொஞ்சம் வந்து அந்த டிஓபி எல்லாம் வந்து ஏதோ கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு வந்து பண்ணுற மாதிரியே இருந்துச்சு, ஏதோ நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ தீரன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடோ, ஒரு ரெட்டு க்ரீனு அப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து அப்படியே சும்மா பளிச்சுன்னு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எப்படி எடுக்கணுமோ அதை அப்படியே எடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஹெச் வினோத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. தீவிரமான அஜித் ஃபேனு, ஆனால் நிஜமாக எனக்கு திருப்தியே கிடையாது. ஒரு வினோத் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு, ரொம்ப இதாக இருக்காரு, ஆனால் இது அஜித் ஃபேனுக்கான படமே கிடையாது. ஃபேனாக ஒரு அஜித் என்ன எதிர்பார்த்து போவோமோ அது எதுவுமே இந்த படத்தில் கிடையாது, எந்த திருப்தியுமே கிடையாது அஜித் ஃபேனாக வந்து. செகண்ட் ஹாஃபு வினோத் பேட்டியில் சொல்லியிருந்தாரு, அதாவது சாரி வினோத் பேட்டியில் சொன்னது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அஜித்துக்கான படம், அஜித் ஃபேன்ஸ்க்கான படம், செகண்ட் ஹாஃப் வந்துட்டு மொத்தம் ஓவராலாக வந்துட்டு எல்லா ஃபேன்ஸ்க்கான படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபே வந்துன்னே சுமாராக இருந்தது. சரி செகண்ட் ஹாஃப் ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வருமா அப்படின்னு நினச்சி பார்த்தேன், நிச்சயமாக இல்லை. விஸ்வாசம் சிவாவோட இருந்து எப்போ பிரிஞ்சு வினோத் வந்தப்போ அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். வினோத் குமார் ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு டேரக்டரோட வரும்போது இது வேறு ஒரு லெவலில் இருக்கும். வலிமையில் அவர் சொல்லியிருந்தார், வலிமையில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொரோனாவால் என்னால் நான் எடுத்து நினச்சது எடுக்க முடியல அப்படின்னு நினச்சாரு. ஸோ துணிவில் வந்துட்டு அவர் பேட்டியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்குன்னு நினச்சி வந்தேன். 10% கூட என்னோடய எதிர்பார்ப்பு ஃபில்ஃபில் பண்ணலை அவர், நிச்சயமாக எனக்கு படம் பிடிக்கல, சுத்தமாகவே பிடிக்கல. பேடாஸாக செம்மையாக இருந்தார் தலை ஃபஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக பிசு தட்டுச்சு, பட் இருந்தாலும் ஓவராலாக நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலையோட ஆக்டிங் சூப்பர் ப்ரோ. ஏன்னா நான் ஹெச் வினோத் அவர் ரைட்டிங்கை பயங்கரமாக இருக்கும் நான் அதை எதிர்பார்த்து வந்தேன் அது. ஆனால் இந்த இதில் அது அப்படி எதுவும் இதில் அது இதில் இன்ஃபர்மேட்டிவாக அவர் இன்டர்வியூலாம் பார்த்தேன், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக இது பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் ஹாஃப் பயங்கர ஃபாஸ்ட்டாக போச்சு அது, அது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படியே லேக் தட்டிடுச்சு, அதனால் ஓவரால் ஓகே நல்லா தான் இருக்குது பார்க்கலாம். ஆஃப்டர் மங்காத்தாக்கு அப்புறம் பயங்கர பேடாஸாக இருக்கிற செம்மையாக இருக்கிற ஃபஸ்ட் ஹாஃப்லாம் லுக்கு அதெல்லாம் வேற லெவல் அச்சுக்கே முடியும். வரைக்கும் யாருக்காவது 1:00 ஷோ யாருக்காவது விட்டுருக்காங்களா? எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கோ ரஜினிக்கோ கமலுக்கோ யாருக்காவது விட்டுருக்காங்களா? இது வரைக்கும் 1:00 ஷோ யாருக்கு? 1:00 ஷோ 1:00 இவ்வளோ தூரம் ஃபுல்லாக இருந்ததா பார்த்துருக்கீங்களா? வாரிசு கதை நான் சொல்லவா, வயசான அம்மா கல்யாணம் தங்கச்சி 10th class பாஸ் பண்ணிட்டு படிச்சு ஏதாவது ஜெயிப்பானான்ற வந்த பையன், நாளைக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்த அந்த தங்கச்சி புருஷங்கிட்ட போகாம சீரியலில் வர அம்மாவால கிளி கிளி கிழிச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு நல்ல கதை, நல்ல படம் துணிவு. அந்த மாதிரி இல்ல, எல்லாரும் இது வரைக்கும் தலைப்படம் பார்த்துட்டு வந்து பப்ளிக் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சும்மாடா சொல்லுவாங்கல்ல, ஆனா அந்த மாதிரி இல்ல, சத்தியமாவே நல்லா இருக்கு. பீஸ்ல என்னென்ன தப்பு இருந்ததோ அது எல்லாம் பக்காவா சூப்பரா அனலைஸ் பண்ணி எச்சுனது பக்கா பக்காவா இருக்கு. மேக்சிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பீஸ்டும் இதுவும். ஆனால் பீச்சில் தப்பு பண்ண எந்த மிஸ்டேக்குமே
வலிமை இது துணிவில் இல்லை, துணி சூப்பராக இருக்குது. மேலே பார்க்காத ஷேடு தான் அப்படி இருக்கே தவிர படம் அந்த கான்செப்டே இல்லை. எச்சுன்னு சொன்னது கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஃபேன்ஸு, செகண்ட் ஹாஃபு ஸ்டோரி கதை, சின்ன ஒரு சின்ன மெசேஜ் அவ்வளோதான். மற்றபடி சேம் பீஸ் தான், ரொம்ப ரொம்ப இது பண்ணாலும் ட்ரெயினில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாசாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து டீட்டெயிலிங்காக இருந்தது. மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க படத்தை எப்படி எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறாங்க. இந்த ஆர்வத்தரா ஐஎஃப்எஸ் போல் மக்களுக்கு தெரியவா புரிய வைக்கிறாங்க. இப்போ படம் வந்தமா பார்த்தமா இல்லாமல் எப்படி எப்படி ஏமாறுறாங்கன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாரு. நல்லா இருக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருக்கு அவ்வளோதான். இல்லை ரொம்ப சினிமாட்டிக்காக, ரொம்ப ஹீரோ ஹீரோயிசமாக இருக்குண்ணா. அவன் தூங்கிட்டான், இன்னும் கொஞ்சம் நல்லா மாசாக இருந்திருக்கலாம் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த மாதிரி மாசம் வந்துருக்கு. மாசாலாம் இல்லை ப்ரோ, மக்களுக்கு அவன் புரிய வைக்கிறாங்க அவ்வளோதான். பணம் எப்படி எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி எப்படி ஏமாறுறாங்கன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. இது கூட புரிய வைக்கலாம். இப்போ என்ன படம் இருக்கு, இந்தியா மூவி, பேன் இண்டியா மூவின்றீங்களா? ஓகே, விக்ரம் அக்செப்டடு, ஆனால் இந்த மூவி பேன் இண்டியா மூவி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெறித்தனமான ஒரு மூவி நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. பட் ஆனால் இருந்தாலும் லைஃப்பில் எல்லாரும் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவானுங்க, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அது கிளியரன்ஸாக கொடுக்குற ஒரு ஈக்குவலைஸ்டான படம் இது. எப்போவுமே வந்து விஜய் ரசிகரும் சரி, தல ரசிகரும் சரி, படத்தை படத்தப்போ பார்த்துட்டு நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும். தட் இஸ் அ யூனிட்டி ஆஸ்டிங். தட்ஸ் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து கதை நல்லா இருக்குது, தலை ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. நீ தூங்கிட்டே நீ பேசவே பேசாது, நல்லா தான் செகண்ட் ஹாஃப் கதை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு, ஃபேமிலிலாம் பார்க்கலாம். ஏன்னா இந்த பணத்தை பேங்க் என்னென்ன பண்ணுறாங்க அதுதான் மேட்ரு. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருப்போம், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் பொறுமையாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் இந்த அளவுக்கு மாதிரி செகண்ட் ஹாஃபில் இல்லை ப்ரோ. ஐயோ என்ன என்ன செகண்ட் ஹாஃப் ஃப்ளாப் இதுவாக ஒர்க் அவுட் ஆகலன்னு? அவர் ஸ்டோரி சொல்லுவார் ப்ரோ, ஸ்டோரியிலேருந்தே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அவ்வளோதான். மிச்சப்படி ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாம் படம் நல்லா இருக்கும், பார்க்கலாம்.